அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மீ மாம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பராட்டா தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிருவோம். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம இது மேலே இன்னும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம வச்சுருவோம். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவரை துருவி எடுத்துப்போம். இது மாதிரி சின்ன ஹோல் உள்ள அதில் நம்ம திருவி எடுத்துப்போம். ஒரு கப் மாவுக்கு 1/2 காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம தேங்காய் மாதிரி துருவியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம். இதுக்கு ரொம்ப ஆயில் சேர்க்க வேணாம், 1 டீஸ்பூன் போதும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருவோம், 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருவோம். அடுத்தது சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துருவோம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருவோம். அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துருவோம். அடுத்ததாக சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இது கூட சேர்த்துருவோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தேவையான உப்பு. லாஸ்ட்டாக நம்ம இது கூட மல்லி இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றினா போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம்னா இதை நம்ம இதை மூணாக பிரிச்சுக்குவோம். இப்போ இதை நம்ம லைட்டாக தேய்ச்சா போதும், ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு தவா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான். டூ 3 மினிட்ஸ் ஆகணுன்னா நம்ம திருப்பி போட்டு இது மேலே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிப்போம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.